Hi friends, so இன்னைக்கு வீடியோ ஒரு டாக்கிங் வீடியோ மாதிரி. ஸோ என் கூட வந்து மகா இருக்கா, மகா வந்து மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ நான் வந்து அவளையும் உட்கார வச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் பேச போகிற வீடியோ வந்து அவளும் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, போன Q&A வீடியோ இருக்குல்ல, அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து இந்த நிலைமைக்கு எப்படி வந்தீங்க, அந்த உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உங்களோட லைஃப் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள், மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து என்னோட இந்த 2.5 years இருக்கும்னு நினைக்கிறேன் யூடியூப் ஆரம்பித்து. இந்த 2.5 years ஜேர்னியில் வந்து நான் அப்பப்போ என்னோட லைஃப் பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து இது வரைக்கும் ஷேர் பண்ணது கிடையாது. ஸோ அதனால இந்த வீடியோ வந்து நிறைய பேர், அதுக்கப்புறம் நான் என்னோட லைஃப் பற்றி வந்து ரொம்ப நாள் முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து நான் பெருசாக பேசினது கிடையாது. ஸோ நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அதனால அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி, அதுக்கப்புறம் நான் வந்து இப்படி ஒரு நார்மல் இதில் இருந்து எப்படி வந்து இப்போ நான் இருக்கிற இந்த நிலைமைக்கு வந்தேன், என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேன், எல்லாத்தையுமே நான் இந்த டீட்டெயிலாக அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே மகா, சொல்லவா அம்மா? அம்மாவை பத்தி, அம்மாவோட சின்ன வயசு எல்லாம் சொல்லவா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உனக்கு, சரியா? படம் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப்பை பற்றி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கூல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்கூலில் வந்து என்ன சொல்ல, என்னோட குக்கிங்கோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து ஸ்கூலில் மகமா கை கழிட்டுவா, அந்த அடுப்பை குறைச்சி வச்சிரு. ஸோ டின்னர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அணைக்கக்கூடாது, குறைச்சி வை. ஸோ என்னோட குக்கிங்கோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஆக்சுவலி எனக்கு ஸ்கூல்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுலேருந்தே தான் நான் சொல்லணும் நான் எப்படி வந்து என்னோட கரியரை வந்து டேர்ன் பண்ணேன் அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, அப்போல்லாம் வந்து நெட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இன்டர்நெட் எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு வந்து ஏதாவது ஒன்று செக் பண்ணோம் அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பரு, புக்ஸு, அதில் தான் பார்க்க முடியும். ஸோ அப்போ வந்து இந்த அவல் விகடன் அந்த இது கூட எல்லாம் கூட வந்து இந்த குட்டி புக்கு ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா, ரெசிபி புக்கு. ஸோ அதில் அதை வந்து நான் வந்து அதில் தான் வந்து செக் பண்ணி நான் வந்து என்னோட குக்கிங் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுலேருந்து தான் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த புக்கில் இருந்து நான் நிறைய ரெஃபர் பண்ணுவேன், ரெஃபர் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒவ்வொரு ரெசிபியாக ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்போல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் பண்ண முடியாது, சிம்பிளாகிட்டு இந்த பொரியல், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு, அந்த மாதிரி ரெசிபிஸ் தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுலேருந்தே எனக்கு வந்து குக்கிங்கோட இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. ஸோ அப்போவே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் வந்து அந்த ஸ்டார்டிங் டைமில் வந்து அடிக்கடி பண்ணக்கூடிய ரெசிபி வந்து உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் இது போன்விட்டா இருக்குல்ல, நம்ம போன்விட்டாவை வச்சு ஒரு பார் பண்ணுவேன், நோ பேக் டெசர்ட் பார்னு. போன்விட்டா பிஸ்கெட் எல்லாத்தையும் போட்டு பண்ணக்கூடிய ஒரு சின்ன டெசர்ட் பார் மாதிரி, அதை அடிக்கடி பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போவேன். ஸ்கூல் படிக்கும்போதே வந்து எங்கள் வீடு வந்து என்னோட ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப பக்கம். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வீக்கெண்டில் வருவாங்க, அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுப்பேன். ஸோ நூடுல்ஸ் எல்லாம் பண்ணுவேன், அடிக்கடி பண்ணுறது நூடுல்ஸு, கோபி மஞ்சூரியன், அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான் நான் பண்ணுவேன். ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு. பட் என்ன சொல்ல, நம்மளுக்கு அப்போ படிப்பு தானே ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஸோ அதனால் பெருசாலாம் பெருசாலாம் இறங்கலை இன்னும் குக்கிங்கில். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜ் போனேன். ஸோ காலேஜ்லேயும் எப்படின்னா வந்து அடிக்கடி லஞ்ச் வந்து எனக்கு வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதுலேயும் வந்து குக்கிங் வந்து என்ன சொல்ல, அப்பப்போ குக்கிங் பண்ணுவேன். ரொம்ப பெருசாலாம் ஈடுபாடு காலேஜில் வந்து இல்லை. ஸோ எப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப இது வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் நான் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு ஐடி கம்பெனி, ஒரு ரிசர்ச் பேஸ்ட் கம்பெனி, ஸோ அங்கே வந்து வேலைக்கு போனேன். ஓகே, அங்கே தான் என்னோட ஃபஸ்ட்டு ஜாப். இல்லை, ஃபஸ்ட்டு ஜாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே சொல்லணும். ஸோ அதில் தான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பசங்க வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ குட்டீஸ்க்கு வந்து சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நான் வந்து உங்க கூட கண்டினியூ பண்ண வந்திருக்கேன். ஸோ மகா வந்து இல்லை, மகா கிளம்பி போயிட்டா பசிக்குதுன்னு. ஓகே, ஸோ நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த இதை நான் வந்து பெருசாக யாரு கூடயும் ஷேர் பண்ணது கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 year வந்து அங்கே ஒர்க் பண்ணேன். ஸோ எங்கள் வீட்டுக்கு நெக்ஸ்ட் வீடு தான், அம்மா வீடு இருக்குல்ல, அதுக்கு அடுத்த வீட்டில் தான் அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி வந்து வந்திருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணேன். அது வந்து நார்மல் 9 to 5 ஜாப் மாதிரி. அங்கே வந்து எப்படின்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சேலரி பார்த்தீங்கன்னா 3,000 rupees. ஸோ அந்த கம்பெனியில் வந்து ஃப்ரீ டைம் நிறைய இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா வந்து அங்கே வந்து மெயில்ஸ் வரும்போது தான் நமக்கு வந்து வேலை இருக்கும், ஏதாவது குவரிஸ் அந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி தான். ஸோ மற்றபடி நிறைய டைம் ஃப்ரீயாக இருக்குமா. அப்போ என்ன பண்ணுவேன்னா, சும்மா இருந்து ப்ரௌஸ் பண்ணுவேன். அப்போ தான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் ஆன டைம்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், ஏன்னா வந்து ரொம்ப எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷத்துக்கு முன்னாடின்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் தான் யூடியூப் வந்து ரொம்ப பாப்புலர் இல்லாத டைம். ஸோ வந்து யூடியூப் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ வீடியோஸ் எல்லாமே அப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணுவேன். ஸோ நிறைய சேனல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போல்லாம் அந்த சேனல் இருக்கான்னு கூட தெரியல. ஸோ நான் அப்போ அதிகமாக வந்து பார்க்கக்கூடிய சேனல் வந்து showmethecurry.comனு ஒரு சேனல். ஐ திங்க் இன்னும் இருக்குது அந்த சேனல், ஆனால் அவங்க ரொம்ப ஆக்டிவ் இல்லை. ஸோ அவங்க ரெசிபீஸ் எல்லாமே நிறைய பார்ப்பேன். வாட்ஸ்அப் இருந்தாங்க அப்போவே. ஸோ அவங்களோட வீடியோஸும் நிறைய பார்ப்பேன். ஸோ நிறைய சேனல்ஸ் இருந்துச்சு. ரொம்ப குவாலிட்டி எல்லாம் ஹையெல்லாம் இருக்காது, ரொம்ப லோ குவாலிட்டி. இப்போ யோசிச்சா வந்து தெரியுது எவ்வளோ பழைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு. அவங்கெல்லாம் இப்போ ஆக்டிவாக இருக்காங்களா அப்படின்னு தெரியாது. ஸ்டார்ட் குக்கிங்னு ஒரு சேனல் உண்டு. அதுக்கப்புறம் வேற என்ன சேனல், அஞ்சும் மானன் சேனல்லாம் அப்போ பார்க்கல நான். ஸோ இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் எல்லாம் பார்த்து ஒன்றா ரெசிபிஸ் ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்போதான் வந்து ஆக்சுவலி என்னோட குக்கிங்கோட க்ரேஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கும் இந்த மாதிரி வந்து ரெசிபீஸ் வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு ஆசை வந்துடுச்சு. ஸோ அப்போ வந்து நான் நிறைய ரெசிபீஸ் நானே எழுதுவேன். எழுதி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபைல் பண்ணி வைப்பேன். இன்னும் என்கிட்ட அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. நான் பிரிண்ட் அவுட் எடுத்த ரெசிபீஸ் எல்லாமே, என்னோட ஃபர்ஸ்ட் ரெசிபீஸ் நான் செஞ்சது எல்லாமே. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப். அதில் தான் வந்து என்னோட குக்கிங்கோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஹையாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. பிளாக்னா என்னது, யூடியூப்னா என்னது, எப்படி இதிலலாம் அப்லோட் பண்ணுறாங்க, ஒரு விஷயம் தெரியாது. அப்போ தான் ஃபேஸ்புக்கும் வந்த புதுசு, எல்லாமே ரொம்ப புதுசு. இன்டர்நெட்டே ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப புது விஷயம் மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட செகண்ட் ஜாப், இதில் ஒரு 1.5 years போல் ஒர்க் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஜாப் வந்து எங்கள் ஊர்லேயே இன்னொரு கம்பெனியில் வந்து ஜாப் அப்ளை பண்ணேன். அதில் கிடச்சிச்சு. ஸோ அதில் என்னோட சேலரி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,000. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன்ல, அந்த டைமில் உள்ள சேலரி வந்து முக்கால்வாசி இது வந்து க்ரோசரிஸ் வாங்குறதுலே சரியாயிடும். ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லுவேன் தெரியுமா. அப்போ வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் போய் நான் வந்து புதுசாக இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வாங்குவேன். வாங்கி ஒவ்வொரு ரெசிபியாக ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்போது வந்து புது இன்க்ரீடியன்ட்னா என்னெல்லாம் தெரியுமா, எனக்கு கெச்சப்பு, சோயா சாஸு, பன்னீர், அதெல்லாம் தான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இன்க்ரீடியன்ட்ஸ் மாதிரி, ரொம்ப டிஃப்ரெண்டான இன்க்ரீடியன்ட்டு, ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக உள்ள இன்க்ரீடியன்ட் மாதிரி அதெல்லாம் தான் இருக்கும் அப்போ. ஸோ நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் செகண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் என்னென்னா, நான் வேலை பார்த்த இடமும் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இப்போ லின்ஸ்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அதுவும் ரொம்ப பக்கம். ஸோ நான் வந்து ஒர்க்குக்கு போகும்போது என்னோட லஞ்ச் எல்லாமே நான் தான் பண்ணுவேன். ஸோ அப்போ நான் வித்தியாசமாக எடுத்துகிட்டு போவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணு, ஒரு பிளாக் ஆரம்பி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து அப்போ வந்து பிளாக் வந்து ரொம்ப புதுசு. ஸோ அதெல்லாம் பிளாக் ஆப்னா என்னதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிவிட்டு சும்மா ஆரம்பித்தேன். அது வந்து ஃப்ரீ பிளாட்ஃபார்மில் blogger.comனு. ஸோ நீங்கள் யாராவது பிளாக் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி ஃப்ரீ பிளாக் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஸோ blogger.comல ஜஸ்ட் ஒரு இமெயில் ஐடியும் இதுவும் இருந்தால் போதும், ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போதும். நம்ம வந்து ஆரம்பித்து சும்மா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நிறைய நேம்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் என்னோட லவ் ஸ்டோரி பாருங்க. நான் சதீஷ் வந்து நானும் சதீஷும் ஸ்கூல்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஸோ நான் சதீஷ்ட தான் வந்து ஒரு 4-5 பேர் வந்து சூஸ் பண்ணிட்டு என்னோட பிளாகுக்கு என்ன பேர் வைக்க அப்படின்னு கேட்டேன். அவன் பிளாக் அப்படின்னா என்னது நான் சொன்னேன், இப்படி ஒரு வெப்சைட் மாதிரி, நான் அதில் வந்து என்னோட குக்கிங் இதை வந்து நான் ஷேர் பண்ண போறேன். அதெல்லாம் அவனும் சரி ஓகே பண்ணு அப்படின்னு சொன்னான். ஸோ என்ன பேர் வைக்க அப்படின்னு சூஸ் பண்ணும்போது நான் வந்து நிறைய நேம் கொடுத்தேன். ஆர்த்திஸ் பிளாகு, ஆர்த்திஸ் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, யம்மி டம்மி அப்படின்னு கொடுத்தேன். அப்போ சதீஷ் வந்து யம்மி டம்மி நல்லா இருக்கே, ரொம்ப ஃபன்னா இருக்கு, அதே வை அப்படின்னு சொன்னான். அதனால யம்மி டம்மின்னு வச்சுட்டு டெய்லி ரெசிபி ஷேர் பண்ணுவேங்க. ஸோ இன்ஃபேக்ட் நான் வந்து என்னோட பிளாகுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேமரா வந்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் சேலரியில் வந்து இந்த புது ஜாப் கிடைச்சோன்னே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம்ல சதீஷுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் கேமரா வந்து வாங்கி கொடுத்தேன். ஸோ அப்போ வந்து ஃபோன் எல்லாம் பெருசாக கிடையாது இல்லை, நமக்கு கேமராவும் பெருசாக கிடையாது. நார்மல் ஒரு டிஜிட்டல் கேமரா 3000, அப்போவே அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. 3000 ருபீஸ்க்கு வந்து டிஜிட்டல் கேமராலாம் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். சதீஷுக்கு வாங்கி கொடுத்தேன். அவங்க வந்து நீ பிளாக் பண்ணிட்டு தானே இருக்க, நீ வச்சுக்கோ, நீ இந்த கேமராவை யூஸ் பண்ணு, உனக்கு தான் யூஸ் ஆகும், நான் எங்கே போகிறேன், எதை ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்த கேமராவையே திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்து என்னோட அந்த ஃபர்ஸ்ட் கேமரால தான் வந்து சதீஷ் கொடுத்த அந்த கேமரால தான் வந்து நான் செய்யக்கூடிய ஃபுட் எல்லாம் ஃபோட்டோ எடுப்பேன். ஸோ ஃபுட் பிளாகிங்கில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் லைட்டில் தான் வந்து ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம சன்லைட்டு மார்னிங்கில் சன்னுக்கிட்ட அந்த மாதிரி ஃப்ளாஷ் போடாமல் எடுத்தால் தான் அழகாக இருக்கும். அந்த பேசிக் நாலேஜ் கூட எனக்கு கிடையாது, ஏன்னா ரொம்ப புதுசு. நான் வந்து எனக்கு டைம் மார்னிங்கெல்லாம் கிடைக்காது. நான் வந்து எப்போ சமைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிளாகுக்கு ஒர்க்குக்கு காலையிலே கிளம்பி போயிடுவேன். 9 மணிக்கு போயிட்டு வர்றதுக்கு வந்து 6:37 ஆகிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு. ஸோ நான் வீட்டுக்கு வரும்போதே நான் வந்து வேலையிலேயே நான் நோட் பண்ணிப்பேன், இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சுப்பேன். நெட்டில் எல்லாம் ரெஃபர் பண்ணி எழுதி வச்சுப்பேன். ஸோ அந்த ரெசிபியை வந்து நான் வீட்டுக்கு வரும்போதே அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்னா வரும்போதே வாங்கிட்டு வந்துடுவேன், ஏன்னா ரொம்ப பக்கம். ஸோ போய் நடந்து போய் அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்துட்டு நான் எழுதி வச்ச ரெசிபியை ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து என்னோட பலியாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சனாவும் அனுஷாவும். ஸோ நான் செய்யக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே அவங்க தான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நான் வந்து எனக்கு டைம் இருக்காதுல்ல, நான் வந்து நைட்டு தானே ஃபோட்டோ எடுப்பேன். அப்போ நைட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ரெசிபியை நைட்டே வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ நேச்சுரல் லைட்லலாம் எடுக்க முடியாது. என்னோட பிளாக்ல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம காமெடியாக இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்திருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சா பிளாக் ஆரம்பிச்சு, முந்தி உள்ள ரெசிபியெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் ரெசிபி எல்லாமே நல்லாயிருக்கும், பட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி நைட் எடுக்கக்கூடிய ஃப்ளாஷ் வச்சு எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ அப்படி வந்து என்ன சொல்றதுக்கு ஒரு பைத்தியம் மாதிரி எனக்கு அந்த டைம்ல. ஏன்னா அந்த டைம்ல நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், நமக்கு கல்யாணம்லாம் ஆகல. ஸோ ஃபுல்லா ஃப்ரீ டைம் இருக்கும். ஃப்ரீ டைம் ஃபுல்லா என்ன பண்ணலாம் அவ்வளோ குக்கிங் பண்ணுவேங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே ஒரு நாளைக்கு 3 ரெசிபி வச்சு என் பிளாக்ல ஷேர் பண்ணுவேன். அப்போ யோசிச்சு பாருங்க. ஸோ பிளாக்ல வந்து எப்படின்னா ஃபோட்டோஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும். நீங்க என்னோட பிளாகை போய் செக் பண்ணலைன்னா கண்டிப்பா போய் பாருங்க. yummytummyaarthi.com கீழே லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து நான் இப்போ வீடியோவில் காணிக்கிறேன் தெரியுமா, அதே மாதிரி தான் பிளாக்லேயும் இருக்கும். எல்லாமே ஸ்டெப் பை ஃபோட்டோ இருக்கும், அதனால உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ எல்லா ஸ்டெப்பையும் ஃபோட்டோ எடுத்து போடுவேன். ஒரு நாளைக்கு 3-4ன்னு ஷேர் பண்ணுவேன். இப்போ கிட்டத்தட்ட என்னோட பிளாக்ல வந்து 5000க்கு மேலே ரெசிபிஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன வித்தியாசமாகவே பண்ணிட்டு இருக்கீங்க வீடியோலன்னு கேட்குறீங்கல்ல. நம்ம இந்தியன் ஃபுட்டு பேசிக் ரெசிபீஸ்லேருந்து எல்லா ரெசிபியும் 5000 ரெசிபீஸ் கிட்ட என் பிளாக்ல இருக்குது. உங்களுக்கு சட்னிலேயே ஒரு 30 வகை சட்னி அந்த மாதிரி எல்லா ரெசிபியும் கவர் பண்ணியிருப்பேன் பிளாக்ல. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணேன். ஸோ அதில் தான் வந்து எனக்கு வந்து அந்த குக்கிங் மேலே ஒரு பைத்தியம் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. ஸோ இந்த டைமில் வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறதுக்கு, நான் குக்கிங் எல்லாமே விதவிதமாக ட்ரை பண்ணுவேன். எங்கள் அம்மாவும் வந்து என்ன சும்மா சொல்லக்கூடாது, திட்டுவாங்க ஃபுல்லாக. என்ன சொல்கிறதுக்கு, எப்போ பேர் ஆன்லைன்லேயே இருக்கே. அப்போ தான் வந்து எங்கள் வீட்டில் நெட் கனெக்ஷனும் வச்சோம். என்னோட பிளாக் வந்து வேணும், எனக்கு டெவலப் பண்ணணுமா, வச்சுதா அப்படின்னு சொன்னோன்னா அம்மா வந்து நெட் கனெக்ஷன் வச்சு தந்தாங்க. ஸோ நான் வந்து நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டேங்க, நீங்கள் தான் நம்பவே மாட்டீங்க. ஸோ இந்த அளவுக்கு பிளாக் வந்து யம்மி டம்மிங்கிற இது வந்து டெவலப் ஆகி வந்திருக்குன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து நான் வந்து இத்தனை வருஷம் போட்ட ஹார்ட் வர்க் தான். என்ன சொல்றதுக்கு, நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டேன், பிளாக் போஸ்ட் எழுதுவேன், பிளாக்ல எடிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ரொம்ப ரொம்ப என்னோட அவ்வளோ எஃபோர்ட்டையும் நான் கொடுத்தேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆச்சு எனக்கு. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் ஒர்க்குக்கு போய் ஒரு மூன்றரை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ நான் வந்து அப்போ வந்து பிளாக் ஸ்டார்ட் பண்ணி 3.5 வருஷம் ஆச்சு. ஸோ நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பிளாகை என்னோட மேரேஜ் ஆன புதுசில். ஸோ எனக்கு வந்து எப்படின்னா, நாங்கள் இருந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீடு, நானும் சதீஷும் இருந்த வீடு, எங்கள் அத்தையோட வீடு, அது எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்குது. ஸோ நான் அப்போல்லாம் யூடியூப் சேனல்லாம் கிடையாது, நான் வீடியோலாம் எடுத்ததில்ல. ரொம்ப சின்ன வீடு, இன்க்ரீடியன்ஸு என்ன சொல்ல, ரொம்ப காசெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், பிளாகை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ரெசிபிஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணணும். ஆனால் அதெல்லாம் வாங்குறதுக்கு கூட பெருசாக காசு இருக்காது. ஏன்னா வந்து கல்யாணம் ஆகி நான் வந்து ஒரு 2 மாசத்துல ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், 4 மாசத்துல ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறமே நமக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துடும் தெரியுமா. ஹனிமூன் கூட நாங்கள் வந்து போனதில்லை கல்யாணம் கழிஞ்சு. ஸோ ஹனிமூன் வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் எங்கள் பூவார்னு ஒரு இடத்துல எஸ்டோரி ஐலாண்டுன்னு ஒரு இடம், அங்கே மட்டும் ஹனிமூன் போனோம். ஸோ அப்போ வந்து ஒரு 4000-5000 புரட்டுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ ஹனிமூன் ஃபாரின்லாம் போனோன்னா எவ்வளோ காசு ஆகும், அதனால் ஹனிமூன் ஃபாரினுக்கெல்லாம் போனதே கிடையாது. வெளியவே போகலை நாங்கள், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பூவாருக்கு போவோம். அதுவே வந்து சொன்னால் சிரிப்பாக இருக்கும். பூவார் அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ரெசார்ட் ஆக்சுவலி. நாங்கள் ரெசார்ட்ஸுக்குன்னு போனதே கிடையாது. அது ஃபஸ்ட்டு போன ரெசார்ட் வந்து எஸ்டோரி ஐலாண்ட் தான். அங்கே போனேன்னா எனக்கு வந்து அங்கேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்றதுக்கே வந்து பயமாக இருக்கும். ஏன்னா வந்து நாங்கள் போகும்போது நிறைய பேர் சொல்லிவிட்டாங்க, ரெசார்ட்லாம் வந்து சிப்ஸ் பேக்கெட்லாம் இருக்கும், ஒரு சிப்ஸ் பேக்கெட்டே 100 ரூபான்லாம் வச்சுருப்பாங்க, அதனால் ரூம்லேயே இருக்கும், ஆனால் அது எடுத்தால் வந்து அதிகமாக பில் போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்களா. அப்போ வந்து நானும் சதீஷும் ரொம்ப பயப்படுவோம், ஐயோ இந்த சிப்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, பில் அதிகமாயிரும் சொல்லிட்டு எதுவுமே சாப்பிடவே மாட்டோம். ஏன்னா வந்து அப்போ ரொம்ப கஷ்டம், ரொம்பன்னா என்ன சொல்றதுக்கு, ஒரு 2000-3000 டக்குன்னு புரட்டுறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்த டைம் கல்யாணங்களுக்கு ஸ்டார்டிங்ல. ஸோ நான் வந்து அந்த டைம் தான் வந்து ஃபுல் என்னாச்சுன்னா, எனக்கு வந்து பிளாகிங்க்கு வந்து கல்யாணம் கழிஞ்சதுக்கு அப்புறம் வீட்லேயும் குக்கிங் பண்ணோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நான் வேலைக்கு போவேன். வேலைக்கு போயிட்டு வந்து டின்னர் பண்ணணும். எனக்கு பிளாகுக்கு வந்து சமைக்கிறதுக்கு என்னால் அந்த அளவுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியலையா, எனக்கு பிளாகிங் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு பிளாக்லேருந்து அப்போ தான் வந்து ஏர்னிங்ஸ் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து நான் வந்து யோசித்தேன், சரி நமக்கு வந்து என்னால் என்னோட வேலையில் வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியலையா, அதனால சரி வேலையை விட்டுருவோம், நம்ம எதுக்கு 2 இதை பார்க்கணும், நம்ம இதிலே ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஏதோ ஒரு போல்டு டிசிஷன். ஆனால் வந்து அவ்வளோ இன்னும் நினச்சாலே வந்து நான் எப்படி அந்த இதை டிசிஷன் எடுத்தேன் அப்படிங்கிறதே ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ சதீஷ் வந்து ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, நீ உனக்கு எது சரின்னு தோணுதோ பண்ணு, ஒன்றும் இல்லை நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பே, இப்போ ஒரு 12,000 ரூபீஸ் எனக்கு வந்து நான் போன வேலையில் எனக்கு கிடச்சிச்சுங்க. அது வந்து எனக்கு என்னோட இன்கம் சதீஷோட இன்கம் சேர்ந்து எங்கள் ஃபேமிலி நடத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வேலையை விட்டுட்டேன்னா, நான் பிளாகை நம்பி வேலையை விடியும், சப்போஸ் எனக்கு பிளாக்லேருந்து அதுக்கப்புறம் இன்கம் எதுவுமே வரலைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஆனால் வந்து என் லைஃப்லேயே நான் எடுத்த ஒன் ஆஃப் த நல்ல ஒரு பெஸ்ட் டிசிஷன் அதுன்னு சொல்லுவேன். ஸோ சதீஷ் எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்தாங்க, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணு, கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ என்னோட வேலையை குவிட் பண்ணேன், ஃபுல் டைம் பிளாகிங்கில் இறங்கினேன். பிளாகிங் அப்போ நான் வந்து கன்சீவ் வேறு ஆகிட்டேன். ஸோ கன்சீவ் ஆன டைமில் வந்து என்னென்னா, ஆமாம் கன்சீவ் ஆன டைமில் நான் வந்து கேக் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து பிளாகிங் நான் வேலையை விட்டாச்சு. ஸோ எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருந்துச்சு, மகால்லாம் அப்போ கிடையாது, நான் கன்சீவாக தானே இருந்தேன். அந்த டைமில் கேக் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கேக் பிஸ்னஸ் வந்து சூப்பராக போச்சு. என்னோடய பாப்புலர் செல்லிங், வீட்டிலேருந்தே கேக் செஞ்சு சப்ளை பண்ணுவேன். நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுப்பேன். குக்கீஸ், சாக்லேட் சிப் குக்கீஸ் என்னோடய பெஸ்ட்டு செல்லிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிப் குக்கீஸு, டெபிள் கேக்கு, ப்ரௌனீஸு, அதுக்கப்புறம் வெண்ணிலா கேக்குன்னு நினைக்கிறேன், ஆமாம். ஸோ So this is my best selling. So fondant cake la try pannirken oru enna solla endha vidhamana iduvume kedaiyadhu course eduvume na padikala naane veetla irundhu kattukittadha vechi nariya cake baking ellame panni sales panna nariya perukku romba pidikum innume enta vandu nee sales pandriya nu keppinga enakku ippodan time e suttama illa so full time vandu baking daily orders irukum daily vandu blogging பண்ணுவேன் blogக்கு photo எடுப்பேன் அதுக்கு அப்புறம் cake பண்ணி கொடுப்பேன் so இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சா அந்த டைம் எல்லாம் வந்து இது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா அவ்ளோ கஷ்டமா இருக்கு நீங்க நிறைய பேர் வந்து இப்படி இருக்கீங்களே அப்படி நினைப்பீங்க அந்த டைம் எல்லாம் வந்து கஷ்டம்னு சொல்றதை விட என்னோட ஃபேமிலி வந்து ஃபுல் சப்போர்ட் என்னோட ஃபேமிலினா என்னோட அம்மா தங்கச்சி எல்லாரும் ஃபுல் சப்போர்ட் ஆனா வந்து ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க தெரியுமா அவங்க எல்லாரும் வந்து என்ன ஒரு தாட்னு பாத்தீங்கன்னா அது எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல சோ சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரியல அவங்க வந்து ட்ரீட் பண்ற விதத்திலே நமக்கு தெரிஞ்சிரும் நம்மள வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறது சோ ஒரு காசுங்கிறது எவ்வளவு முக்கியம்ங்கிறது வந்து அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிச்சு சோ காசு இல்லைனா வந்து நம்ம கிட்ட அவங்க பேசுறது நம்மள ட்ரீட் பண்ற விதம் இப்போ வந்து நாங்க இருக்கிற நிலைமைக்கு எங்களை ட்ரீட் பண்ற விதம் ஈஸியா தெரியும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் மணி அப்படினு சோ வெளிப்பட வந்து அத வந்து தெரியாட்டாலும் அவ்ளோ ஹர்ட் ஆயிருக்கு உள்ள சோ அந்த என்னச்சல அந்த ஒரு வலி அந்த ஒரு மோட்டிவேஷன் ஓகே சோ நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து எனக்கும் சதீஷுக்கும் வந்து உள்ள மோட்டிவேஷனே அதுதான் சோ எங்க வீடு ரொம்ப சின்ன வீடா இருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் நான் எங்களோட ஃபோக்கஸ் கோல் ஓகே வீடு வாங்கணும் அப்படிங்கிறது சோ நாங்க வந்து கல்யாணம் கழிஞ்சு ஒரு 5 இயர்ஸ் ஆட்டு ரொம்ப 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 உழைச்சோம் என்ன சொல்ற பேசிக்கா வந்து சில டைம்லாம் ரொம்ப ஒண்ணுமே இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் சொல்ல அதெல்லாம் வந்து எனக்கு வந்து சரியா ஞாபகம் இல்ல ஆக்சுவலி ஆனா வந்து எனக்கு இப்ப தெரியுது அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் நிறைய பேச்சுகள்லாம் கேட்டிருக்கோம் நம்ம காதுபட வந்து பேசியிருக்காங்க நம்மள ட்ரீட் பண்ற விதம் எல்லாமே வந்து கேட்டிருக்கோம் சோ ரொம்ப அது வந்து ஆக்சுவலி நிறைய பேத்தால ரிலேட் பண்ண முடியும் சோ அதெல்லாம் தான் எனக்கு மோட்டிவேஷனா இருந்தது எங்களோட கோல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீடு ஆனா வீடு நாங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சோங்க ஒரு கல்யாணம் 5 இயர்ஸ்ல பார்க்க ஆரம்பிச்சோம் என் பிளாக் வந்து சூப்பரா பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்பெல்லாம் யூடியூப் எல்லாம் கிடையாது நீங்க எல்லாம் நினைப்பீங்க யூடியூப்னால தான் வீடு வாங்குனாங்க அப்படிலாம் அதெல்லாம் யூடியூபே கிடையாது எனக்கு யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணதே வீடு வாங்குனதுக்கு அப்புறம் தான் என்னோட பிளாகுக்கு வந்து நான் போட்ட அந்த வர்க் இருக்கு தெரியுமா அந்த லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் நான் போட்ட அந்த டெடிகேஷன் வந்து எனக்கு பே ஆஃப் பண்ணிச்சு என் பிளாக் வந்து சூப்பரா பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு இன்கம் வந்து நல்ல ஃப்ளோ இன்கம் ஃப்ளோ நிறைய இருந்துச்சு சதீஷோட பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு நிறைய சேவிங்ஸ் பண்ணோம் வேஸ்டா வந்து செலவே பண்ணல சேவிங்ஸ் வந்து நிறைய பண்ணோம் வீடு வாங்கணும் அப்படின்னு ஆனா வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணோம் ஆனா வந்து அந்த வீடுக்கு எவ்வளவு அமௌண்ட் நம்ம சேவ் பண்றது எப்படி ஒரு 10,000 அந்த மாதிரி சேவ் பண்ணுவோம் ஆனா அந்த அமௌண்ட்லாம் வீடு வாங்குறதுக்கு பத்தாது ஸோ ஆனா வீடு வாங்கணும்னு ஒரு முடிவுல தான் இருந்தோம் ஸோ கடவுள் புண்ணியத்துல இந்த வீடு வந்து நாங்க பார்த்தோம் இந்த வீடை வந்து ஆக்சுவலி இந்த சதீஷ் வந்து என்கிட்ட இந்த வீடு வாங்கும்போது ஒரு சரியான ஒரு காமெடி இது மாதிரி இருக்கு ஸோ நைட்டு வந்து நான் வந்து என் பிளாக்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சதீஷ் வந்து டக்குன்னு வந்துட்டு ஆர்த்தி இப்படி அங்க வந்து ஒரு வீடு இருக்கு பார்த்துக்கோ சூப்பர் வீடு 2 மாடி வீடு பெரிய வீடு வா போய் பார்ப்போம் அப்படின்னா சொன்னேன் எதுக்கு போய் பார்க்கணும் நம்மள்கிட்ட என்ன காசு இருக்கா அவ்வளோ வீடு பெரிய வீடு வாங்குறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னேன் அதனால சதீஷ்னா வா சும்மா போய் பார்ப்போம் அந்த வீடு நல்லா இருக்கு பார்த்துக்கோ உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் வா சும்மா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொன்னான் ஸோ அடுத்த நாள் காலையில கிளம்பி நாங்க இந்த வீட்டுக்கு வந்தோம் இந்த வீடு ஆக்சுவலி நாங்க கெட்டின வீடு கிடையாது வாங்கின வீடு தான் ஸோ வீட்டுக்கு வந்தோம் வெளியே வந்து பிள்ளையாசாமியோட போட்டோ இருந்துச்சு வீட்டு வாசல்ல என்டர் ஆகும்போது வீட்டு அந்த மெயின் கேட் பக்கத்துலயும் பிள்ளையாசாமி போட்டோ மாடியிலையும் பிள்ளையாசாமி போட்டோ இருந்துச்சு எனக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ள நான் வந்ததுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படி ஒரு ஃபீல் வரும் தெரியுமா இதுதான் என் வீடு ஸோ சதீஷ்ட சொன்னா வந்து நீ வரமாட்டேன்னு சொன்ன இந்த வீடை பார்க்கவே வரமாட்டேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படி இருந்துச்சு இதுதான் என் வீடு இந்த வீடை தான் நம்ம வாங்க போறோம் வேற வீடு இனிமேல் பார்க்க போறது இல்லை. அது என்னன்னே எனக்கு தெரியலங்க. அப்படி ஒரு வைப் நமக்குன்னு இருக்கும் தெரியுமா, டெஸ்டினி. அது அந்த மாதிரி அமைஞ்சிச்சு இந்த வீடு. ஸோ இந்த வீடு வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தும் போது எங்க கை மீறி இருந்துச்சு. ஸோ வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு தாட். இந்த வீடை வந்து நாங்கள் வாங்கணும்னு நினைக்கும் போது எங்ககிட்ட வந்து எங்களுக்கு கை மீறி இருந்துச்சு இதோட அமௌண்ட்டு. பட் இந்த வீடு தான் எங்கள் வீடு அப்படின்னு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது எங்களுக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடு ஜஸ்ட் பார்க்குறதுக்குன்னு தான் வந்தேன், எப்படி இருக்குது அப்படின்னு. பட் இந்த வீட்டுக்குள்ளே எப்போ நான் வந்து என்டர் ஆனனும் எனக்கு வந்து இதுதான் நம்ம இனிமேல் வாழ போகிற வீடு அப்படின்னு ஒரு ஹோப் வந்துடுச்சு. அவ்வளோ பாசிட்டிவிட்டி இந்த வீடு எனக்கு கொடுத்துச்சு. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும்போது நான் சொன்னேன்ல, வெளியே வந்து பிள்ளையார்சாமியோட ஃபோட்டோ. நான் வந்து ரொம்ப பிலீவர், சாமின்னு போகமாட்டேன். ஆனால் வந்து எனக்கு வந்து கோயிலுக்கெல்லாம் நான் அதிகமாக போகக்கூடிய டைப்பு கிடையாது. ஸோ கோயிலுக்கு போய் தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறத வந்து அப்படின்னும் நான் நினைக்க மாட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வரக்கூடிய கஷ்டம், சந்தோஷம், பயம் எல்லாத்துக்குமே நான் வந்து மனசில் நினச்சிப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி வந்து பிள்ளையார் சாமி. ஸோ நான் அவங்கள தான் வந்து அவ்வளோ நம்புகிறேன். ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சாமி ஓட பிலீஃப் இருக்கும் தெரியுமா. எனக்கு வந்து பிள்ளையார் சாமி. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது ஃபுல்லாக சுற்றிலும் வந்து பிள்ளையார் சாமி இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாடியில் வந்து பூஜை ரூம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு மாடிக்கு தான் போனோம். மாடியில் போய் ஹாலில் என்ட்ராகி திரும்புகிறோம். பூஜை ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் அளவுக்கு பிள்ளையார் சாமியோட ஃபோட்டோ இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த வீடு தான் இனிமேல் நம்ம வந்து வீடு வந்து வேற எதுவுமே பார்க்க வேணாம், இந்த வீடு தான் அப்படின்னு முடிவாயிடுச்சு. ஸோ எப்படி நாங்கள் வந்து இந்த வீடு வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 years ஆகிட்டு நாங்கள் வந்து நான் சொன்னேன் தெரியுமா, என் பிளாக் வந்து அந்த டைமில் நல்ல பிக்கப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இன்கம் வந்து அதிகமாகிடுச்சு. எங்களால் லோனுக்கு வந்து அப்ளை பண்ண முடிஞ்சிச்சு ஆக்சுவலி. ஸோ லோன் அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வில்லங்கமான ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்ன சொல்கிறதுக்கு, சேல் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து நினைப்பீங்க ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு வாங்கினீங்களா அப்படின்னு. பட் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கும் தெரியுமா. ஸோ நிறைய பிரச்சனை தரக்கூடிய ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி சதீஷில் இருந்துச்சு. ஸோ அதை சேல்ஸ் பண்ணோம். ஜுவல்ஸு, அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் எங்களால் வந்து போட்டு புஷ் பண்ணி வாங்க முடியுமோ அந்த மாதிரி வாங்கணும். ஆனால் வந்து இந்த வீடு வாங்குறதுக்கு மெயின் பார்ட் வந்து ஹோம் லோன் தான். ஸோ அந்த ஹோம் லோனே வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை கொடுத்துச்சு. ஸோ அந்த லோன் வந்து கிடைக்குமா, அப்ரூவ் ஆகுமா, அதாவது எந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சைடும் கால் வச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா. ஸோ இந்த சைடும் போக முடியாது, இந்த சைடும் போக முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இந்த வீட்டுக்கு வந்து ஹோம் லோனை நம்பி நாங்கள் வந்து ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஹோம் லோன் வந்து அப்ரூவ் ஆகாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடுச்சு. ஸோ ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாட்டு வந்து ஐயோ போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிருமோ, லாஸ் ஆயிடுவோமோ, நம்ம இந்த வீடை வந்து நம்பி போட்டிருக்கோம், ஹோம் லோன் கிடைக்காம வந்து வாங்க முடியாமல் அவ்வளோ லாஸ் ஆயிருமோன்னு நினச்சோம். ஆனால் வந்து பை காட்ஸ் கிரேஸ், ஸோ ஒரு ஸ்டேஜில் அந்த ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து ரொம்ப என்ன சொல்ல, கடவுள் நம்பிக்கை வந்து லைட்டாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு ஹோப் கொடுக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து எங்களுக்கு வந்து ஹோம் லோன் வந்து கிடைக்காது, உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் நான் சொன்னேன் தெரியுமா, அவ்வளோ எனக்கு வந்து எனக்கும் சதீஷுக்கும் வந்து அவ்வளோ ப்ரெஷர் ஆகிடுச்சு. என்ன பண்ண அப்படின்னு ஆன ஒரு நிலைமையில வந்து சதீஷ் வந்து சாய்பாபா கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ கோயிலுக்கு போயிட்டு அங்கே உட்காந்து நான் வந்து சொன்னேன், ஆக்சுவலி எங்களுக்கு வேறு வழி கிடையாது, மனசில் நினச்சது சாமிக்கிட்ட வழி கிடையாது, நாங்கள் வந்து இறங்கிட்டோம். எங்களோட ஹார்ட் ஒர்க்கு எல்லாத்தையும் நம்பி தான் நாங்கள் வந்து இந்த இதில் இறங்கினோம். ஸோ நாங்கள் இனிமேல் எனக்கு வந்து பேக் ஆஃப் ஆகுறதுக்கு வழி கிடையாது, கண்டிப்பாக எனக்கு வந்து நீ வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற டைமில் ஸோ நானும் சதீஷும் ரொம்ப ப்ரே பண்ணோம். ஸோ ப்ரே பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட கண்ணீரே வந்துடுச்சு அங்கே வச்சு. அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த கோயிலேருந்து வெளியே வர எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு, உங்கள் ஹோம் லோன் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு. சத்தியமா சொல்றேன் அந்த செகண்ட் வந்து யாரா இருந்தாலுமே வந்து அந்த அளவுக்கு பிலீவ் ஆயிடுவாங்க. சோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து கடவுள் மேல வந்து ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்த ஒரு சிச்சுவேஷன் அது. சோ ஜஸ்ட் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், அதனால ஷேர் பண்ணேன். ஓகே, சோ எல்லாமே அப்படிதான். நம்ம வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவ் இதோடய எடுத்துட்டு போறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது பாசிட்டிவாவே முடியும். ஸோ அது நடக்கவே நடக்காதுன்னு இருந்த ஒரு விஷயம் கூட நீங்க வந்து பாசிட்டிவ் தாட்ஸோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். ஸோ அதுக்கு வந்து லிவிங் எக்ஸாம்பிள் தான் நாங்க. ஓகே, ஸோ ஹோம் லோன் அப்ளை ஆனோடனே பயங்கர குஷி ஆயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒர்க் பண்ணணும், ஏன்னா ஹோம் லோன் வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட் இல்லை. ஸோ அதுக்கு வந்து இஎம்ஐ அதெல்லாம் வந்து எல்லாமே ரொம்ப பல்கா இருந்துச்சு. ஸோ நிறைய ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டோம். ஸோ இந்த வீடு வந்து நாங்க வாங்கி கிட்டத்தட்ட 2.5 years நாங்க வரவே இல்லை இந்த வீட்டுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் கடன் இருந்துச்சு. ஸோ அந்த கடன் எல்லாத்தையுமே அடைக்கணும். இந்த வீடு வந்து நாங்க வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெனோவேட் பண்ணணும், அதுக்கு கேஷ் வேணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து அந்த 2.5 years வந்து மாடு மாதிரி உழைச்சோம். நைட்டு வந்து நான் வந்து தூங்குறது வந்து ரொம்ப குறைவு. நான் அதெல்லாம் உங்க கூட இது வரைக்கும் ஷேர் பண்ணது கிடையாது. என் கூட வந்து சதீஷும் இருந்து வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. நைட்டெல்லாம் இருந்து போஸ்ட் போடுவேன், நைட்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ தூங்குறதுக்கே 2 மணி 3 மணி ஆகும், அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டோம். யூடியூபெல்லாம் அப்போ கிடையாது. நான் வந்து கேக் பிஸ்னஸே வந்து அப்படி நைட்டெல்லாம் முழிச்சிருந்தெல்லாம் கேக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு மீறி ஆர்டர்ஸ் எடுத்து சேவிங்ஸ் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் போட்டோம். 2.5 வருஷமாட்டு இந்த வீடை ரெண்டுக்கு விட்டோம். ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு இன்கம் வந்துச்சு. ஸோ அதையும் சேவிங்ஸ் பண்ணி என்ன சொல்றதுக்கு அத்தியாவசிய செலவு மட்டும் பண்ணோம். நீங்கள் வந்து நான் வந்து ஆர்த்தி வந்து ஒரு ஷாப்பஹாலிக் அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் வந்து இப்போ. ஸோ முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவ்வளோ சேவிங்ஸ் பண்ணோம். எங்களுக்கு வந்து அத்தியாவசிய செலவு மட்டும் பண்ணி இந்த வீட்டுக்கு வரணும் எப்படியாவது, இதுதான் நம்மளோட ட்ரீம் ஹவுஸ், இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடு வாங்கியிருக்கோம், ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீடை வந்து மாற்றிட்டு இந்த வீட்டுக்கு வரணும், அதுதான் எங்களோட ஒன்லி தாட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த 2.5 வருஷம் இருந்து ஃபுல்லாக பிளான் பண்ணிகிட்டே இருப்போம். நானும் சதீஷும் நைட்டு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது சேர்ந்து இருந்து இந்த வீட்டில் எதை மாற்றலாம், கிச்சன் எப்படி வைக்கலாம், எந்த இடத்துல எதை வைக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் பிளான் பண்ணோம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த வீடை டிசைன் பண்ணுறதுக்கு, ரெனோவேட் பண்ணுறதை டிசைன் பண்ணுறதுக்கு 2.5 வருஷம் கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் வந்து ஓரளவுக்கு எனக்கு மனசில் எங்கள் விஷன் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இந்த வீடு வந்து அமைஞ்சிச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் எதுவுமே ஈஸியாட்டு வந்து கிடைக்காது. ஸோ இந்த வீடு வாங்கினதும் சரி, அதுக்கப்புறம் இந்த வீட்டில் ரெனோவேட் பண்ணி இப்போ நாங்கள் இருக்கிறதும் சரி, அவ்வளோ வேர்வை வந்து சிந்தி தான் வாங்கியிருக்கோம். சும்மா வந்து ஆக்சுவலி நான் வந்து பான் ரிச் எல்லாம் கிடையாது, போன கல்யாணம் பண்ணி கொடுத்த இடமும் ரிச்சே கிடையாது. ஸோ ரொம்ப லோவர், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் சின்ன வயசுலேயே வந்து அப்பா இறந்துட்டாங்க, அம்மா வந்து ரொம்ப 2 பொண்ணுங்க. ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்குமே வந்து ரிலேட்டிவ்ஸை தான் நம்பி இருந்திருக்கோம். ஸோ என்னோட சின்ன வயசு கதையெல்லாம் சொன்னால் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஸோ நான் வந்து பேக்லேருந்து புக்ஸ்லேருந்து நான் போடக்கூடிய ஷூஸு எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்டு தான். ஸோ என்ன சொல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ரொம்ப எல்லாமே இப்போ நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. ஒரு வீட்டில் வந்து சின்ன வயசில் அப்பா இல்லை, அப்பா இறந்துட்டாங்க. நான் 5th standard படிக்கும்போது அன்ஷா வந்து அப்போ 1 வயசு அன்ஷாக்கு. ஸோ அப்போ 3 பொண்ணுங்க. அம்மா வந்து வேலை கிடையாது அம்மாவுக்கு. அப்போதான் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணாங்க. எங்களுக்குன்னு இருந்த ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து வீடு கட்டியிருந்தாங்க. ஸோ 4 வீடு வந்து வாடகைக்கு மாதிரி விட்டுருந்தோம். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு இன்கம் மட்டும்தான். ஸோ ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலலாம் நான் வந்து எனக்கு அத்தியாவசிய ஆசைகள் கூட கிடைக்காத ஒரு சிச்சுவேஷனில் தான் நான் வளர்ந்தேன். ஆனால் ஒன்று, அந்த மாதிரி நான் வளர்ந்ததுனால தான் எனக்கு வந்து ஒன்றுமே இல்லாமையும் வாழ தெரியும். இப்போ நான் இருக்கிற லைஃப்பை நான் அஃப்கோர்ஸ் என்ஜாய் பண்ணுறேன். ஸோ என் பசங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுக்கு, அவங்க வந்து இப்போ வந்து என்னால் வந்து எங்களால் அவங்க கேட்குற எந்த ஒரு பொருளையும் டக்குன்னு வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் வந்து அப்படி நான் வந்து அவங்கள வளர்க்கலை. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எந்த ஒரு பொருளும் வந்து உழைப்பு ஹார்ட் ஒர்க் இல்லாமல் கிடைக்காது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். ஏன்னா நான் சின்ன வயசில் அப்படி தான் வளர்ந்தேன். ஸோ எந்த வந்து ஒரு பேசிக் திங்ஸ் கூட இல்லாமல் எல்லாமே செகண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸோட ட்ரெஸ்ஸு, So அந்த மாதிரி எல்லாம் தான் நான் வளர்ந்தேன். சோ நீங்க நினைக்கிற மாதிரி ஆர்த்தி வந்து ஒரு பெரிய இதுன்னலாம் நினைக்காதீங்க. ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வளர்ந்தேன். நான் மட்டும் இல்ல சதீஷும் தான். சோ சதீஷோட ஸ்டோரி வந்து டோட்டல் டிஃபரண்ட். அது வந்து என்ன சொல்றதுக்கு அவங்க வந்து இருந்த சின்ன வயசுல அவங்க பஷ்ட கஷ்டத்துக்கெல்லாம் வந்து நாங்க வந்து சோ பிளஸ்ட்னு தான் சொல்லுவோம். சோ ஆனா வந்து இந்த லைஃப் வந்து எங்களுக்கு வந்து சும்மாலாம் கிடைக்கல. இன்னுமே நான் சொல்லுவேன் we deserve அப்படின்னா சொல்லுவேன். சோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சதுனால மட்டும்தான் இப்ப நாங்க இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து வந்திருக்கோம். சோ உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நீங்க வந்து நினைப்பீங்க ஐயோ நம்ம லைஃப் வந்து இவ்வளோ கஷ்டமா போகுது அப்படின்லாம். நீங்க வந்து இப்போ ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ரீதிங்க் பண்ணுங்க அதை வந்து யோசிக்கிறது. ஏன்னா வந்து நீங்க வந்து உங்க லெவலுக்கு மீறி வந்து நீங்க அப்போ வந்து நீங்க இப்போ கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடல அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ திங்க் பண்ணுங்க. உங்க லைஃபை வந்து சேஞ்ச் பண்றது வந்து வேற யாரு கையிலையுமே கிடையாது, உங்க கையில மட்டும்தான் இருக்கு. நீங்க வந்து யோசிச்சு எந்த மாதிரி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம லைஃபை வந்து லிவிங் எக்ஸாம்பிளா இருக்கலாம் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து இப்போ யோசிக்கணும். எப்பவுமே டிமோட்டிவேட் ஆயிடாதீங்க. நான் சொல்ற மாதிரி எப்பவுமே பாசிட்டிவ் தாட்ஸோடு இருங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். ஓகே, ஸோ அகெயின் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். நான் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த வீடு வாங்கிட்டோம். வீடு வாங்கி 2.5 வருஷம் சேவிங்ஸ் எல்லாம் பண்ணி இந்த வீடை வந்து ரெனோவேட் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்து வந்தோம். ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து யூடியூபெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா சுத்தமாக கிடையாது. இருந்துச்சுன்னா மேபி இந்த வீடு ரெனோவேஷன் எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்திருப்பேன். ஆனால் வந்து இந்த வீட்டுக்கு வந்து நான் ஒரு 3-4 மந்த்ஸில் வந்து தமிழ் யம்மி டம்மிங்கிறது வந்து தமிழில் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தமிழில் வந்து ரெசிபி வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுவும் வ்ளாக் ஸ்டைலில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து ரெசிபி வீடியோஸ் நிறைய இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், வ்ளாகில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ வ்ளாக்ல போடலாம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து என்னோட கிச்சன் டூர் போட்டேன். ஸோ அது வந்து என்ன சொல்றதுக்கு கடவுளோட இதுவா இல்லைன்னா எங்கள் ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச கிஃப்டான்னு தெரியல. கிச்சன் டூர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோவே நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் தான் நான் வ்ளாக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பித்தேன். ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய பேர் பார்த்தீங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் யம்மி டம்மி ஆர்த்தி வ்ளாக்ஸ். ஸோ லாஸ்ட் 2.5 இயர்ஸாக கிட்டத்தட்ட டெய்லி நான் வ்ளாக்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். என்னோட மெயின் இது வந்து வ்ளாக்ஸு, மோட்டிவேஷன், ஆர்கனைசேஷன், ரெசிபீஸு, பேக்கிங் மாதிரி டிஃப்ரெண்ட் இன்டர்நேஷ்னல் குசின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வீட்லேயே ஈஸியாக பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக வ்ளாகில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து இந்த வீடியோஸ், ஐ மீன் இன்டர்நேஷ்னல் பேக்கிங் தான். ஏன்னா வந்து நிறைய சிம்பிள் ரெசிபீஸ்க்கு வந்து என் வ்ளாக் இருக்குது உங்களுக்கு, பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், வீடியோஸ் எடுக்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது அது. ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து நம்ம வந்து ஒரு லெவலுக்கு வரும்போது இவங்களுக்கு நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க இவங்களுக்கு என்னடா இவங்க தான் செட்டில் ஆயாச்சு, லைஃப் இனிமேல் ஜாலி தான் அப்படின்னு. பட் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த லெவல்லே இருக்கணும்னா எவ்வளோ எஃபோர்ட் போடணும்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ அதுதான். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு 10-11 வருஷமாட்டு உழைச்சி இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். இனி இந்த லெவல்லே நான் வந்து இருக்கணும், இந்த லெவல்லையே வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவ்வளோ எஃபோர்ட் போடணும். ஸோ அதனால அது ஈஸி கிடையாது. என்னோட லைஃப், எங்களோட லைஃப் எல்லாமே ரொம்ப பிஸி ஸ்கெட்யூலில் என்னால முடிஞ்சதையும் தள்ளி நான் புஷ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ், பிளாக் போஸ்டா இருக்கணும், டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி சோஷியல் மீடியா எல்லாத்துலயுமே ஆக்டிவா இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட லைஃப் ஹிஸ்டரி. இப்போ வந்து நல்லா போயிட்டு இருக்கு. என்ன சொல்ல, நான் வந்து உங்களை என்ன சொல்றதுக்கு எனக்கு ஆக்சுவலி என்ன சொல்லன்னு தெரியல. நிறைய பேர் என்னோட லைஃப் கேட்டுட்டு இருந்தீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. ஸோ யாரையுமே வந்து புண்படுத்தாத வகையில், ஏன்னா நிறைய அடிபட்டிருக்கோம். ஸோ யாரையுமே நான் சொல்கிறதுல வந்து அவங்க ஹர்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நான் என்னோடய லைஃப்பை வந்து சொல்லி முடிச்சிட்டேன் உங்ககிட்ட. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து இந்த நிலைமைக்கு வந்தோம். ஸோ இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எந்த லக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் பெருசாக லக்கை பிலீவ் பண்ணக்கூடிய ஆள்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், பேஷன், அது கூட பேஷன். So நீங்க வந்து உண்மையாவே ஒரு வேலையை வந்து லவ் பண்றீங்க அப்படினா அதுக்கு வந்து நீங்க வந்து உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் வர்க் போடணும். சோ சும்மாட்டு நான் வந்து 3 வருஷத்துல இந்த இதாட்ட ஆக போறேன் நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுக்கு வந்து ஒரு 0% கூட எஃபோர்ட் 5% கூட நீங்க எஃபோர்ட் போடாம வந்து நான் இந்த வருஷத்துல அது ஆயிடுவேன்னு நினைக்கிறது வந்து சுத்த முட்டாள்தனம். நீங்க வந்து இந்த வருஷத்துல அது ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இயர்ல நீங்க வந்து அது ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தே நீங்க அந்த கோலுக்கு ரீச் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்க எஃபோர்ட் பண்ணணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? சோ நம்ம வந்து 5 வருஷத்துல ஒரு கோல் செட் பண்ணிருப்போம். அந்த 5 வருஷத்துல அந்த கோலுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நீங்க 5 வருஷம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறது சுத்த முட்டாள்தனம். அதை தள்ளிட்டு 5 மாசத்துல அங்க போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுவீங்க அந்த வேலைக்கு? அந்த மாதிரி நீங்க போட்டா மட்டும்தான் லைஃப்ல வந்து சக்சீட் ஆக முடியும். ஸோ லைஃப் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ். உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராண்டடா எடுக்காதீங்க. எந்த ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் அது வந்து அஃப்கோர்ஸ் நம்ம டிமோட்டிவேட் ஆகும். நானும் அப்படிதான் நிறைய விஷயத்துக்கு வந்து டிமோட்டிவேட் ஆயிருக்கேன். ஆனா அது வந்து என்னையே நானே வந்து cheer up பண்ணிட்டு மோட்டிவேட்டட் ஆகி புஷ் பண்ணி தான் என்னோட லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லக்கிலி என்னை சுற்றி வந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு வந்து அவ்வளோ தேங்க்ஃபுல் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை மட்டுமே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வைப்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து விலகியே இருங்க. அவங்கள வந்து உங்கள் மைண்டில் வந்து மதிக்கவே மதிக்காதீங்க. ஸோ அது ஃப்ரெண்டுன்னு கிடையாது, எந்த ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ எனக்கு யூடியூப்பில் வந்து யூடியூப் கம்யூனிட்டி என்னோட ஜாப் வந்து இந்த பிளாகிங் அண்ட் யூடியூப் தானே. ஸோ அதுலேயே வந்து நமக்கு வந்து சில பர்சன்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் வைப்ஸ் வந்து வரும். ஸோ அவங்கள வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலி கேரே எடுக்காதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சன்ட் வந்து நெகட்டிவ் வைப்ஸ் வருது அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்களோட நேம் எதுவுமே வந்து உங்ககிட்ட வந்து வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் தரக்கூடிய பீப்புள்கிட்ட இருந்து அவாய்ட் ஆகி உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டுமே கொடுக்குறவங்களா இருந்தாலே நீங்கள் வந்து லைஃப்பில் சக்சீட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை மட்டுமே வந்து உங்க கூட வச்சுக்கோங்க. அவங்க கூடயே வந்து அவங்கள வந்து எக்காரணம் கொண்டும் விட்டுறாதீங்க. ஸோ அதுதான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோட லைஃப். நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்பவே கிஃப்டட். ஹஸ்பண்ட், குழந்தைங்க, அத்தை, மைனி, அம்மா, தங்கச்சி, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், மெயின் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே எனக்கு வந்து என்னை மோட்டிவேட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து கிடச்சிருக்காங்க. ஸோ நான் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நான் வந்து ஒரு பெரிய கிஃப்டட் தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு பொசிஷனில் இப்போ இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை வந்து மைண்டில் போட்டு ப்ரெஷரைஸ் ஆகிக்காதீங்க. உங்களோட பேஷன் அண்ட் உங்களோட கோலை நோக்கி நீங்கள் போங்க. ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து என்னோட இன்ஃபர்மேஷன். ஓகே, அவேர்னஸ். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கொடுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.